ஹிஜ்ரி எந்தெந்த ஆண்டில் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நிகழ்ந்தது என்பதை நாம் பார்ப்போம். சில பலருக்கும் வந்து எந்த ஹிஜ்ரியில் இது நடந்தது என்று கேட்டால், நபிகளார் எந்த ஹிஜ்ரியில் வந்து மரணித்தார்கள் என்று கேட்டால் கூட நல்லாருக்கும் தெரிவதில்லை. ஆனால் இது எல்லாமே வந்து முக்கியமான நிகழ்வுகள். அதனால் வந்து ஒவ்வொரு ஹிஜ்ரியும் என்னென்ன நடந்தது என்பதை பார்ப்போம். அதாவது ஹிஜ்ரத் என்பது வந்து இஸ்லாத்தின் முக்கியமான ஒரு திருப்பு முனையான ஒரு சம்பவமாகும். பின்னர் ஹிஜ்ரி ஒன்றில் பார்த்தீங்கன்னா, நபி அவர்கள் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இடையே ஒரு சகோதரத்தை ஏற்படுத்தினாங்க. மதினாவில் இருந்த யூதர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க. மதினாவுக்கு வந்து 7 மாதத்துக்கு பின்னரே ஹம்சா இப்னு அப்துல் முத்தலீப் தலைமையில் ஒரு சிறிய படையை குறைச்சிகளின் வியாபார குழுவை எதிர்கொள்வதற்காக அனுப்புனாங்க. அந்த வியாபார குழுவில் அபுஜஹலும் இருந்தான். ஆனால் 2 கூட்டத்தினருக்கிடையே மஹ்தி இப்னு அம்ரு என்பவரின் தலையீட்டால் வந்து போர் எதுவும் நடைபெறல. பின்னர் மதினாவுக்கு சுற்றியுள்ள ஊர்களுக்கு தொடர்ந்து சிறு படைகள் அனுப்பப்பட்டன. ஹிஜ்ரி 2 பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் தான் மக்காவில் அமைந்துள்ள காபா ஆலயம் கிப்லாவாக மாற்றப்பட்டது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த ஆண்டில்தான் பத்ரு போரும் நடைபெற்றது. இதுதான் ஈமானிய படைக்கும் ஷைத்தானிய படைக்கும் நடைபெற்ற முதல் போராகும். அல்லாஹ் தனது நேசர்களுக்கு உதவி செய்து எதிரிகளை இழிவுபடுத்தினான். ஹிஜ்ரி 3 பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் தான் தொடர்ந்து போர்கள் நடைபெற்றிருந்தது. உஹது போரும் அந்த ஆண்டில்தான் நடைபெற்றது. அந்த போரில் நபித்தோழர்களில் பலர் கொல்லப்பட்டார்கள். நபி அவர்களின் முகம் காயப்படுத்தப்பட்டு அவருடைய பற்கள்லாம் உடைக்கப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 4 பார்த்திங்கன்னா, ரஜிய போர், பேரும் மவுனா சம்பவம், பனு நதீர் போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தன. ஹிஜ்ரி 5 பார்த்திங்கன்னா, தூமத்துல் ஜந்தல் போர், அகழ் போர் நடைபெற்றன. இதில் அகழ் போர் தான் மக்காவின் நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக இறை தூதரும் அவருடைய தோழர்களும் எதிர்கொண்ட 3வது மிகப்பெரிய போர் ஹிஜ்ரி 5 நடந்தது. அல்லாஹ் நிராகரிப்பாளர்களின் சூழ்ச்சியை முறியடித்தான். கடுமையான சூறாவளி காற்று வந்து அவங்கள் மீது அனுப்பினான். அது அவர்களின் கூடாரங்களை தூக்கி வீசியது. அவர்களின் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்துச்சு. அகழ்போரில் தான் பனு குறைதா யூதர்கள் தங்களின் உடன்படிக்கையை முறித்தார்கள். நிராகரிப்பாளர்கள் திரும்பியதும் அல்லாவின் தூதர் தமது தோழர்களுடன் பனு குறைதாவை முற்றுகையிட்டார்கள். அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களில் திகிலை ஏற்படுத்தி கோட்டையிலிருந்து வெளியேற்றினான். ஹிஜ்ரி 6 பார்த்தீங்கன்னா, திகரத் போர், பனு முஸ்தலிக் போர், ஹுதைபியா உடன்படிக்கை போன்ற முக்கியமான சம்பவங்கள் நிகழ்ந்தன. இறை தூதரும் அவருடைய தோழர்களும் காபாவை தரிசிக்க விரும்பினார்கள். குறைஷிகள் வந்து அவங்களை தடுத்துட்டாங்க. அப்போது தான் உதைபியா ஒப்பந்தம் நடைபெற்றது. பின்னர் அதனால் முஸ்லீம்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடந்தது. ஹிஜ்ரி 7 பார்த்தீங்கன்னா, 7வது ஆண்டில் கைபர் போர் நடைபெற்றது. அல்லாஹ் தனது தூதருக்கு வெற்றியும் ஏராளமான போர் செல்வங்களையும் அளித்தான். அல்லாவின் தூதர் அவற்றை போர் வீரர்களுக்கு இடையே பங்கிட்டார்கள். அந்த ஆண்டில் தான் பூமியில் அல்லாவின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக ஏராளமான சிறு படைகளை நபி அவங்க அனுப்பி வச்சாங்க. இதே ஆண்டில் தான் நபி அவர்கள் தமது தோழர்களுடன் காபாவை தரிசிப்பதற்காகவும் உம்ரா செய்வதற்காகவும் மக்காவுக்கு சென்றார்கள். அங்கு 3 இரவுகள் தங்கினாங்க. பின்பு குறைசி தலைவர்கள் ஒப்பந்தப்படி வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டதற்கேற்ப நபி அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டாங்க. ஹிஜ்ரி 8 பார்த்தீங்கன்னா, ஷாம் தேசத்தில் அமைந்துள்ள பல்கா எனும் பகுதியில் முவாத்தா போர் நடைபெற்றது. அந்த போரில் வந்து முஸ்லீம் வீரர்களுடைய எண்ணிக்கை 3000ஆக இருந்தது. அதில் நபி தோழர்களின் மிக சிறந்த 3 தளபதிகள் கொல்லப்பட்டார்கள். இன்னும் பலரும் கொல்லப்பட்டார்கள். நபி அவர்கள் தூதர்களையும் குழுக்களையும் அனுப்பி உலகின் பல பகுதிகளுக்கு அரசர்களுக்கு அல்லாவின் பல அழைப்பு விடுத்தார்கள். பின்னர் தாது சலாசில் என்ற போர் நடைபெற்றது. அம்ரு இப்னு ஆஸ் அதற்கு தலைமையேற்றாங்க. அவர் அல்லாவின் தூதரிடமிருந்து உதவி படைகளை வேண்டினார்கள். எனவே அபுபக்கர், உமர் போன்ற பெரும் தோழர்களுடன் நபி அவர்கள் உதவி படையை அனுப்பினார்கள். அவர்கள் பலி, பல்கீன், அஸ்ரா போன்ற நகரங்களில் பயணம் செய்தார்கள். அங்கு அவர்களை வென்றார்கள். இதே ஆண்டில் தான் மக்கா வெற்றி நிகழ்ந்தது. ஹிஜ்ரி 8 உதைபியா உடன்படிக்கையின் மீறி பக்ர் எனும் குலத்தாருக்கு குறைஷிகள் ஆயுதம் கொடுத்து உதவியதால் நபி அவர்கள் முஹாஜிர் மற்றும் அன்சாரிகள் அடங்கிய ஒரு பெரும் படையினரை கொண்டு மக்காவை நோக்கி புறப்பட்டான். அப்போது முஸ்லீம்களுடைய படையை கண்டு அபு சுஃபியான் கலிமாவை முன்மொழிந்து இஸ்லாமை ஏற்றார். இதெல்லாமே இந்த ஆண்டுகளில் தான் நிகழ்ந்தது. மேலும் பார்த்தீங்கன்னா, அப்துல்லா இப்னு கத்தல் இஸ்லாமை ஏற்றிருந்தார். அவரை நபி அவர்கள் ஜகாத்தை வசூலிப்பதற்காக அனுப்பியிருந்தார்கள். அவர் தம்முடன் வந்தவரை கொன்றுவிட்டு இணைவிப்பாளர்களுடன் இணைந்து கொண்டார். இது எல்லாமே இந்த ஆண்டில் தான் நிறைந்தது. மேலும் இக்ரிமா இப்னு அபுஜஹல் கொல்லும்படி உத்தரவிடப்பட்டது. அவர் தப்பியோடி ஒரு கப்பலில் ஏறி கொண்டார். அப்போது வீசிய காற்றால் கப்பல் தடுமாறினவனே துவா செஞ்சாங்க, அல்லாவே இந்த துன்பத்திலேருந்து காப்பாற்றிட்டேன்னா ரசுல்லா கிட்ட சென்று அவருடைய கையோடு நான் கையை வைத்து பயத் செய்வேன், அவரை மன்னிப்பவரா. பிறகு வந்து இந்த சம்பவங்கள் நடந்தது. ஹிஜ்ரி 9வது ஆண்டு பார்த்தீங்கன்னா, மேலும் 9வது ஆண்டு வந்து நபி அவர்கள் ரோம் தேசத்திலிருந்து போர் தொடுக்க உறுதி கொண்டார்கள். எனவே முஸ்லீம்களை போருக்கு ஆயத்தமாகும்படி சொன்னாங்க. அந்த சமயத்தில் முஸ்லீம்களுக்கு கஷ்டகாலமாக இருந்தது. நபி அவர்கள் அல்லாவின் பாதையில் தர்மம் செய்யும்படி ஏவும் போது உஸ்மான் இப்னு அஃபான் வந்து பெரும் ஒரு இதை வந்து கொடுத்தாங்க போருக்காக அல்லாவின் பாதையில். மேலும் வந்து ஹிஜ்ரி 10வது ஆண்டு பார்த்தீங்கன்னா,
நபியவர்கள் முஸ்லிம்களுடன் ஹஜ் செய்தார்கள். இதற்கு ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படும். ஏனென்றால் அதுதான் நபியவர்களுடைய இறுதி ஹஜ். மக்கள் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஹஜ்ஜுக்காக அதன் வணக்க முறைகளை அறிந்து கொள்வதற்காக வந்தாங்க. ஹிஜ்ரி 11 பார்த்தீங்கன்னா நபி அவர்களின் மரணம் நிகழ்ந்தது. அவர்களின் மரணத்துக்கு முன்னர் ஏற்பட்ட சில நிகழ்வுகள் நபி அவர்களின் மரணத்தை முன்னறிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் நான் இந்த ஆண்டிற்கு பிறகு உங்களை சந்திக்காமல் போகலாம், அந்த ஆண்டின் ரமலானில் ஜிப்ரில் 2 குரானை ஓதி காட்டினாங்க, 20 இத்திகாஃப் இருந்தாங்க நபிகளார், இது போன்ற விஷயங்கள் இருந்தது. சரி, ஹிஜ்ரி 11 தான் நபிகளாருடைய வஃபாத் இருந்தது என்பதை நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஹிஜ்ரி எந்தெந்த ஹிஜ்ரியில் எந்தெந்த முக்கியமான சம்பவங்கள் நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.